துபாயில் புதுசாக வேலை தேடுறவங்கள 65% பீப்புளுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் துபாய் ஜாப் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, துபாயில் எப்படி ஜாப் தேடுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாமா? 3 types ஆஃப் பீப்புள் வந்து துபாயில் ஜாப் தேடுவாங்க. ஒன்று வந்து விசிட் விசா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாப் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து இங்கே ஜாப் வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஜாப் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஊர்லேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. துபாய் ஜாப்னு பார்க்கும்போது ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் தான் வேலையே கிடைக்கும். செகண்ட், யூஏஇ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இங்கே இருக்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். யூஏஇயாக இருந்தால் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அப்போ ஒரு ஃப்ரெஷராக இருந்து துபாய்க்கு வந்து ஜாப் கிடைக்காதா ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்கிட்ட இருந்து சில இன்புட் வாங்கி நல்ல ரெஸ்யூம் ரெடி பண்ணி நவுக்ரிகள், இன்டீட், லிங்க்டின், டூப்ஸில் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் ஸ்கேம்ஸும் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி தரோம், இதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொன்னாவே அது ஸ்கேம் தான். பணம் வாங்கிட்டு ஜாப் கொடுத்தாவே அது ஸ்கேம் தான். இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு ஜாப் கிடைக்கலையே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நெட்ஒர்க்கிங்னு ஒரு மேட்டர் இருக்குது. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே இருக்க ஃப்ரெண்டை பிடிச்சோ இல்லை உங்களை மாதிரி வேலை தேட வரவங்க கிட்ட கேட்டோ அந்த மாதிரி என்னென்ன ஹையரிங் இருக்குது அப்படின்னு நல்லா பேசி கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட். இங்கே வீசான்னு ஒரு விஷயம் இருக்கனால பிடிச்ச வேலை செய்கிறதோட கிடைச்ச வேலை செய்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். நீங்கள் ஜாப் தேடி இருக்கீங்க, உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் போடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.